أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சபையிலே இருந்து கொண்டு இங்கே நடக்கின்ற உரைகளை செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, ஆங்காங்கே வீடுகளிலும் அமர்ந்து கொண்டு எமது உரைகளை அவதானிக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த திறந்தவெளி மாநாட்டில் சொத்து பங்குகளில் புறக்கணிக்கப்படும் ஆண்கள் என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்த அவர்கள் வழிகாட்டிய நடைமுறைக்கு மாற்றமாக எமது சமுதாயத்தில் நடக்கின்ற அநியாயம் அக்கிரமம் அவைகளை எடுத்துச் சொல்வதற்காகவே அதன் மூலம் அதை விளங்கி ஆண்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்து ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவே இவ்வாறான ஒரு தலைப்பு எடுக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு நபியை அனுப்புகின்ற போது அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய பாவம் தலைநோக்கி இருக்கும். ஒரு நபி வருகிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் வருகின்ற போது இணை வைத்தல் தலைதூக்கி இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது இணை வைத்தலோடு ஆண்கள் ஆண்களை அனுபவிக்கின்ற ஒரு அநாகரிகமான அருவறுப்பான வேலை தலைதூக்கி இருந்தது. இவ்வாறே சாலி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அந்த சமுதாயத்தில் அவர்களிடத்தில் இணை வைத்தலோடு வேறு பாவங்கள் தலைதூக்கி இருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது இணை வைத்தலோடு பொருளாதார சுரண்டல் தலைதூக்கி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது இணை வைத்தலோடு பல வகையான பாவங்கள் அந்த சமுதாயத்திலே தலைதூக்கி இருந்தது. நபிமார்கள் நன்மையை ஏவுவதற்கு மட்டும் வரவில்லை, அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அநியாயங்கள் அநீதிகள் அவைகளை ஒழித்து கொண்ட புனிதமான மனிதர்களை உருவாக்குவதற்கு வந்தார்கள்.
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டதை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது வயிலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் பிரதேசத்திற்கு அவர்களுடைய அவர்களைச் சேர்ந்த ஷுஐபை நாம் அனுப்பினோம். அவர் அவர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு இன்னொரு இலாகு இல்லை. இதை சொல்லிவிட்டு அந்த சமுதாயத்தில் இருந்த பொருளாதார சுரண்டலை அவர்களுக்கு எச்சரிக்கிறார். வலா தபுஹசுன்னாச அஷியாகும், நீங்கள் மக்களுக்கு அவர்களுடைய வஸ்துகளை சொத்துக்களை சுரண்டி அநியாயம் குறைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களுடைய சொத்துக்களை சுரண்டி எடுக்காதீர்கள். இந்த பூமியிலே சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கு பின்னர் குழப்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால், இது அந்த நபியினுடைய பிரச்சாரம். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த சமுதாயத்தில் பொருளாதார சுரண்டல் இருந்தது, அதை அவர் அங்கே சுட்டிக்காட்டினார். அளவு நிர்வாகத்தில் மோசடியா இருக்கலாம், ஒருவருக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் தான் மட்டும் அனுபவிக்கின்ற கலாச்சாரமாக இருக்கலாம், அல்லது ஒருவருடைய சொத்திலே நல்லதோடு இரண்டாம் கட்ட நல்ல நலம் நல்லதில்லாத கெட்டவைகளையும் கலந்து கொடுப்பதாக கலப்படம் செய்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுடைய ஹக்குகளில் சுரண்டாதீர்கள், உரிமை இல்லாமல் எடுக்காதீர்கள் என்பதை பற்றி அந்த நபி அந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்தார். மக்களுக்கு எவ்வளவெல்லாம் எடுத்துச் சொன்னார், ஆனால் மக்கள் அதை கேட்கவில்லை. அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணியுங்கள் என்றால் கேட்கவில்லை. அந்த நபியினுடைய பிரச்சாரம் இந்த இரண்டாக இருந்தது. ஒன்று, அல்லாஹ்வை வணங்குங்கள், மக்களின் சொத்துக்களை சுரண்டாதீர்கள், ஒருவருக்குரிய ஹக்கு அவர் அவருக்கு சேர வேண்டும், பிறருடைய சொத்தை கொண்டு வாழக்கூடாது, இதற்கென்றே ஒரு நபி அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அவர்களை குலுக்கி அவர்களை அடியோடு அழித்ததாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே நபிகளார் பிரச்சார பணியை தொடங்குகின்ற போது தொழுகையை பற்றி சொல்வதற்கு முன்னர், நோம்பை பற்றி சொல்வதற்கு முன்னர், ஹஜ்ஜை பற்றி சொல்வதற்கு முன்னர், ஏனைய வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு முன்னர், திக்ரை பற்றி பேசுவதற்கு முன்னர், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் என்ற நம்பிக்கையை எடுத்து சொன்னதன் பின்னர் ரசூலுல்லாஹ் அந்த மக்காவிலே தொழுகை கடமையாக்கப்படுவதற்கும் முன் எதை பற்றி கூறுகிறார்கள், மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவதை, அநாதைகளின் சொத்துகள், மற்றவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சாப்பிடுவதையும் ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்திலே தடை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு பிறர் சொத்தில் கை வைப்பது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே பிழை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. சாராயம் குடிப்பதை ஹராமாக்குவதற்கு முன், தொழுகை கடமையாவதற்கு முன் ரசூலுல்லாஹ் களவெடுப்பதை பற்றி பேசுகிறார்கள். களவெடுக்க கூடாது, மற்றவரின் சொத்தில் கை வைப்பது என்பது அந்த அளவிற்கு ஒரு பாவியமாக காரியமாக எடுத்துக்காட்டப்பட்டது. இவ்வாறுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சமுதாயம் அவர்களிடத்திலே சொத்துக்கள் விடயத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்ற ஒரு முறை இருந்தது. ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவர்களிடம் இருந்த முறை என்ன,
ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சொத்தையும் அப்படி எடுத்துக் கொள்வார்கள், பெண் பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்க மாட்டார்கள். இவ்வாறான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம். ஆண்களே எல்லா சொத்தையும் அபகரிக்கிறார்கள், பெண்களுக்கு சொத்து இல்லை என்ற ஒரு சமுதாயம். இது ஜாஹிலியா பண்பாடு என்று இருந்தது, அதை ரசூலுல்லாஹ் மாற்றி அமைக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ஆகரத்தையும் நம்பிய நம்மை போன்ற முஸ்லிம்களுக்கு அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவளாக இருந்தால் பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வழிமுறையை அந்த சமுதாயத்திலே உருவாக்கினார்கள். பெண்களுக்கு எந்த சொத்தும் கொடுக்கப்படாத சமுதாயத்தில் பெண்களுக்கும் ஒரு சொத்துக்குழு வருகிறது. ஆண்களுக்கு ரெண்டு பங்கா, பெண்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்கள். ஒரு தகப்பனுடைய சொத்திலே ஆணுக்கு இரண்டு கடை ரூமா, பெண்ணுக்கு ஒரு கடை ரூமை கொடுங்கள். ஆணுக்கு 10 ஏக்கர் காணியா, பெண்ணுக்கு 5 ஏக்கர் காணியை கொடுங்கள். ஆணுக்கு ஒரு வாகனமா, பெண்ணுக்கு அந்த வாகனத்தின் அறவாசிக்கு அதற்கேற்ற பெறுமதியை கொடுங்கள், அல்லது அவளின் விருப்பத்திற்கேற்ப அதற்கு அதன் அறவாசிக்கு கொடுப்பதை கொடுத்து விடுங்கள். இவ்வாறு பெண்களுக்கு எந்த சொத்துமே கொடுக்கப்படாத அந்த சமுதாயத்திலே அதை ரசூலுல்லாஹ் மாற்றி அமைத்து பெண்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்தார்கள். அவர்களும் சொத்தின் அதிபதியாக மாறினார்கள். இங்கே அந்நியர்கள் கேட்பார்கள், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் அதனுடைய தத்துவங்களையும் விளங்காதவர்கள் கேட்கலாம், ஏன் பெண்களுக்கு அரவாசி ஆண்களுக்கு டபுள் பங்கு, இது அநியாயம் இல்லையா, இது நியாயம் இல்லையே என்று கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு வெளிப்படையான காரணி தெளிவாக இருக்கின்றது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் திருமணம் செய்யும் வரை, அவள் குமரியாக இருக்கும் வரை, அவளை பராமரிக்கின்ற அனைத்து செலவும் அவளை பெற்ற தகப்பன் மீது சார்ந்துவிடும், அவளுடைய ஒளிகாரர் மீது சார்ந்துவிடும். அவள் தன்னை தனது தேவையை நிறைவு செய்வதற்காக அவள் தொழிலிலே இறங்க தேவையில்லை. ஒரு வீட்டிலே ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான், ஒரு வீட்டிலே பெண் பிள்ளை இருக்கிறது. ஆணை பொறுத்தவரை அவன் பருவ வயது அடைந்து தான் தொழிலிலே இறங்கி தாமாக சம்பாதிக்கின்ற உடல் பலத்தை பெற்றுவிட்டால் அவன் பெற்றோரில் மீது கடமை இல்லை அவனுக்கு உழைத்துக் கொடுப்பது. அவன் தொழிலிலே இறங்க வேண்டியதுதான், தனது ஜீவனோபாயத்தை அவன் தேட வேண்டியதுதான். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் வரை அவளுக்குரிய செலவினத்தை தகப்பனே பார்ப்பார். மொத்தத்தில் அவள் தொழிலுக்கன்று ஆணை போன்று வெளியறங்க வேண்டிய கடமைப்பாடு அடிப்படையில் இல்லை. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாற்றுவதால் ஏற்படுவது வேறு. அடிப்படையில் அவள் தாமாக அவள் தகப்பனின் பராமரிப்பில் வளர்கிறாள். அதனால் அந்த வேளையில் அவளுடைய அடிப்படை தேவை நிறைவேறுகிறது. பாதுகாவலரால் அவளுக்கு சொத்து தேவைப்படுவதில்லை. பின்னர் அந்த பெண் திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகிறாள். திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டதிலிருந்து அவள் மரணிக்கும் வரை அவளுடைய கணவன் அவளுக்கு உணவு, அவளுக்கு உடை, அவளுக்கான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அவள் பேன் வாருவதற்கு தேவையான சீப்பாக இருந்தாலும் கணவன் அதை கொடுப்பான் தனது சொத்திலிருந்து. அந்த பொறுப்பை அல்லாஹ் திருமணத்தின் பின் ஆணின் மீது சுமத்தாட்டினான். எனவே பெண் திருமணத்திற்கு முந்தைய நிலையிலும் தனக்கென்ற ஒரு சொத்தின் பக்கம் தேவைப்படவில்லை, திருமணத்தின் பின்னரும் தமக்கென்று சொத்து தேவையில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஆணின் மீது அனைத்து செலவையும் பொறுப்பு சாட்டிவிட்டு பெண்ணுக்கு அறவாசியை கொடுக்கிறது. இது அவளுடைய உரிமை எவ்வளவு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. செலவெல்லாம் ஆணின் மீது, அப்படி என்றால் எல்லாவற்றையும் ஆணுக்கு கொடுக்க வேண்டியதானே என்று கேட்கலாம். இல்லை, ஏன்,
ஒரு பெண்ணினுடைய பாதுகாவலர் இறந்து விடலாம், காப்பன் இறந்து விடலாம், கணவன் இறந்து விடலாம், தனக்கென்று ஒரு ஆண் பாதுகாவலர் இல்லாமல் இருக்கலாம். அந்த வேளையில் தனது வாழ்க்கையை தானோட்ட வேண்டும். அப்போது அவளுக்கு சொத்து தேவை. எங்கே இருந்து சொத்தை எடுப்பாள்? எல்லாவற்றையும் ஆணுக்கு கொடுத்து விட்டால் பெண்ணுக்கு சொத்தில்லையே. அவள் எந்த இடமும் இல்லாமல் அவள் பிச்சைக்காரியாக அலைய வேண்டி வரும். அவ்வாறு ஏற்படக்கூடாது. அதனால் அவளுக்கும் ஒரு உரிமை கொடுத்து சொத்து கொடுத்தது இஸ்லாம். இந்த மாதிரியாக பெண்ணை உயர்த்தியது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்போது நான் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலே இருந்து ரசூலுல்லாஹ் எந்த சொத்தும் உங்களுக்கு இல்லாத நிலையில் இருந்து அரவாசி சொத்தை கொடுங்கள், ஆணுக்கு கொடுப்பதில் அரவாசியை கொடுங்கள் என்று காட்டி தந்திருக்க, அதற்கும் அப்பால் நாம் மொடர்ன் ஜாஹிலியத்திலே இந்த நவீன ஜாஹிலியத்திலே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு ஆண்களுக்கு சேர வேண்டிய அனைத்தையும் சேர்த்து நாம் அனுபவிக்கிறோம். ஆண்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜாஹிலியத்தை மாற்றி ஒரு நேரான சுனலோகத்து பாதையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். நாம் அந்த வழிமுறையை அதை அப்புறப்படுத்திவிட்டு பெண்களான நாங்கள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றோம்? என்னோடு உடன் பிறந்த சகோதரன் அவனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் சேர்த்து நான் அனுபவிக்கிறேன். எல்லாமே இணைக்கு வருகிறது. ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு வீடு வளவு, அங்கே ஒரு மூன்று ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, அவர்களுக்கு 2 ஏக்கர் காணி. இந்த நிலையிலே அந்த வீடு இருக்கிறது. அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம். என்ன நடக்கிறது? வீடு வளவை வருகின்ற மாப்பிள்ளையினுடைய வேண்டுகோளுக்கிடங்க அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. காணி 2 ஏக்கர், 5 ஏக்கர் காணி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனோடு இது ரெண்டும் கொடுக்கப்பட்டால் அது போதாது. மாப்பிள்ளையின் வேண்டுகோளுக்கிடங்க இன்னொரு 5 லட்சம் ரூபாய் அவருக்கு சீதனம் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சீதனம் 5 லட்சம், அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற வீடு வளவு, அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற காணி இவ்வளவும் யாருக்குரியது? உனக்கு எவ்வளவு உரியது? இது யாருக்குரியது? இது எந்த வகையில் உனக்கு நியாயம்? எந்த வகையில் உன் மச்சான் மாப்பிள்ளைக்கு நியாயம்? அல்லாஹ்விடத்தில் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல் குர்ஆன் என்ன கூறுகிறது? யூஸீகுமுல்லாஹ். திருக்குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், யூஸீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஃபிஅவுலாதிக்கும் உங்களின் பிள்ளைகள் விடயத்திலே நியாயமாக நடக்குமாறு கட்டளையிடுகின்றான். நேர்மை நியாயமாக நடக்குமாறு கட்டளையிடுகின்றான். பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை, அல்லாஹ்வையும் ஆகரத்தை நம்பிய பெண் பிள்ளைகளையும் ஆம்பிளைகளையும் பெற்ற ஒவ்வொரு பெற்றோருக்குமான கட்டளை, அல்லது வீட்டிலே பெண்ணை மட்டும் பெற்ற பெற்றோராக இருக்கலாம், அல்லது ஆம்பளை மட்டும் பெற்ற பெற்றோராக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் கட்டளை. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஒரு ஆணுக்கு 2 பெண் பிள்ளைகளுக்குரியதை போன்ற பங்கு ஆணுக்குரிமையாகும், ஆணுக்கு உரிமையானது. 2 பெண் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பங்கு சேருகின்றதை போன்ற பங்கு ஆணுக்கு உரிமை. இது குர்ஆனின் கட்டளை. அல்லாஹ்வை பயந்து தொழக்கூடிய பாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து 5 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆயிஷாவே, அல்லாஹ்க்கு பயந்து நரகலோகத்தில் தண்டனையில் இருந்து தப்ப வேண்டும் என்று விரும்பக்கூடிய, ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுப்பதற்கு விடயத்தில்
புருஷனை தூண்டக்கூடிய ஹப்சாவே நபியலாருடைய மனைவியாரின் பெயரை வைத்துக் கொண்டோம். நாங்கள் தொழுவதற்கு மட்டும் அல்லாஹ் சொன்னானா, நோம்பு பிடிப்பதற்கும் ஜக்காத்து கொடுப்பதற்கும் ஹஜ்ஜு செய்வதற்கும் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னானா, அவைகளை செய்தால் சோனம் போகலாம் என்று எண்ணுகின்றோமே. அல்லாஹ் இங்கே என்ன கூறுகிறான்? லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உந்தையின், ஒரு ஆணுக்கு உரிமை இரண்டு பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு சேர வேண்டும். இதே அல்லாஹ்வின் கட்டளை. இப்போது இங்கே இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், நீங்கள் இருக்கின்ற வீடு அது யாருக்கு சேர வேண்டிய வீடு? நீங்கள் அனுபவிக்கின்ற கடை ரூம் அது யாருக்கு சேர வேண்டியது? நீங்கள் ஓடுகின்ற வாகனம் அது யாருக்கு சேர வேண்டியது? நீங்கள் செய்கின்ற காணி அது யாருக்கு சேர வேண்டியது? உங்களுக்கு எந்த வகை உரிமையாகும்? ஏழைகளுக்கு சேர வேண்டிய 2.5% ஜகாத், அதை நாம் கொடுக்காவிட்டால் நரகவாதி ஆகிவிடுவோம் என்று பயறுகிறோம். நான் உழைத்த சொத்திலே, ஹலாலாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்திலே 1,10,000 உழைத்து விட்டால் 12,500, 102,500, 25,000 ரூபாய், அதை நாம் ஏழைகளுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத் பெற தகுதியாரர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பது அறிந்திருக்கிறோம். அதை கொடுக்காவிட்டால் எங்களுக்கு நரக தண்டனை, நரகத்திலே நாங்கள் காய்ச்சப்படுவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த சொத்து மறுமை நாளையிலே பாம்பாக மாற்றப்பட்டு நமது கழுத்திலே மாலையாக்கப்பட்டு அவை அங்கே கழுத்திலே நின்று கொள்ளும், நம்மளை பார்த்து கொத்தும் என்பதை பற்றி அறிந்திருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அதை சொன்னார்கள். என்ன கூறுகிறார்கள்? குர்ஆனிலே, சூரத்து ஆல் இம்ரானிலே 74வது வசனத்திலிருந்து வருகின்ற அந்த வசன தொடர்களிலே அல்லாஹ் சொல்கிறான், இது 180வது வசனம், وَلَا يَحْسَبَنَّ الَّذِينَ يَبْخَلُونَ بِمَا آتَاهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ هُوَ خَيْرًا لَّهُمْ. அல்லாஹ் தனது அருளிலிருந்தும் கொடுத்தது அதிலே கஞ்சத்தனம் செய்பவர்கள் அவர்களுக்கு அது நல்லதென்று எண்ண வேண்டாம். سَيُطَوَّقُونَ مَا بَخِلُوا بِهِ يَوْمَ الْقِيَامَةِ, அவர்கள் கஞ்சத்தனம் செய்ததன் காரணமாக மறுமை நாளையிலே அவர்கள் மாலை அணிவிக்கப்படுவார்கள். மறுமை நாளையில் அதை மாலையாக அணிவிக்கப்படுவார்கள் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அதற்கு விளக்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். இங்கே கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்களுடைய சொத்து மர்ம நாளையில் ஒரு பெரும் பாம்பாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே அணிவிக்கப்படும், அது அவனை பார்த்து கொத்தும். கொத்தும் போது என்ன சொல்லும்? அன கன்சுக, அன மாலுக, நான் தான் உனது கன்ஸ் பொக்கிசம், நான் தான் உனது சொத்து என்று கொத்தும். பாம்பு கழுத்திலே, தனது கழுத்திலே பாம்பு நின்று கொண்டு, பாம்பல்லாது நாம் பிறருக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் வைத்திருந்தோமே அது பாம்பாக்கப்பட்டு கொத்தும். அங்கு யாரை கூப்பிட்டாலும் அழைப்பு விடைபெற மாட்டார்கள், எந்த உதவியும் கிடைக்காது. நாம் உதவி தேடி அழைத்தால் என்ன கிடைக்கும்? யுகாசு பிமாயின் கல் முகில், கொதிக்கக்கூடிய தண்ணீர் அதுதான் அவர்களுக்கு தண்ணீராக கொடுக்கப்படும். அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தால் அவர்களுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அவ்வாறாக
அவர்கள் உதவி கேட்டால் உதவி கிடைக்காது. சூடான தண்ணீரை தவிர, முள் மரங்களை தவிர நரகலோகத்தின் தண்டனை மிக கடினமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, 10 லட்சம் ரூபாய் சொத்திலே ஏழைக்கு கொடு 2.5 என்று அல்லாஹ் சொன்னான். 25 லட்சம் அந்த 2.5 கொடுக்காததால் நாங்கள் மறுமை நாளையில் மாட்டிக்கொள்வோம். சூரத்து தௌபாவிலே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அதை வேறு விதமாக சொல்கிறான், தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரிப்பவர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அதை செலவழிக்காதவர்கள், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயணம் கூறுவாயாக. கடினமான வேதனை இருக்கின்ற நல்ல செய்தியை சொல்வாயாக. அல்லாஹ் கூறுகிறான், இது நல்ல செய்தியா? அல்லாஹ்வே அவர்களை நக்கல் பண்ணி பேசுகிறான். وجنوبهم وظهورهم هذا ما كنستم لانفسكم فذوقوا ما كنتم تكنزون. ரொம்ப காரமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவைகளை நெருப்பாக மாற்றி அதன் மூலமாக நெத்தியிலே விழாவிலே முதுகிலே சூடிடப்படுவார்கள், சூடிடப்படும். நாம் ஏழைகளுக்கு 100க்கு 2.5, 10 லட்சத்துக்கு 2 லட்சத்தி 25,000 ரூபாய் கொடு என்று அல்லாஹ் சொன்னதை கொடுக்காததற்கு அதை அல்லாஹ் நெருப்பாக ஆக்கி மறுமை நாளையிலே உலகத்தில் அனுபவித்தோமே, அதை வைத்து சாப்பிட்டோமே, நாம் பெரிய காரோடினோமே, கஞ்சத்தனம் செய்ததற்கு, பிறக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் அனுபவித்ததற்கு அவர்களுக்கு சூடிடப்படும். என்ன சொல்லப்படும்? ஹாதாமா கனஸ்தும் லி அம்புசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேகரித்தவைகள், எனவே சுவைத்து பாருங்கள். நீங்கள் சேகரித்து வைத்தது எப்படி இருக்கிறது என்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள் என்று சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, 100க்கு 2.5, 10 லட்சத்துக்கு 2.5, 25,000 கொடுக்காதது. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், திருக்குர்ஆனிலே சொல்கிறான், கட்டளையாக சொல்கிறான். ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை, 3 சகோதரம், ஒரு வீடு வளவு. கர்கானி இப்போது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது, தகப்பன்மாருக்கு சொல்வது, அவர்கள் செய்ய வேண்டியது, சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டியது என்ன? அந்த ஊடுவளவின் பெறுமதி 50 லட்சமா? அந்த 5 ஏக்கர் காணியின் பெறுமதி 50 லட்சமா? எல்லாத்தையும் மதிப்பிட வேண்டும். மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் அந்த மதிப்பில் இங்கே ஆண் பிள்ளை அவனுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுப்பதை போன்ற பங்கு கொடுக்கப்பட வேண்டும், 2 பங்கு. அப்படி என்றால் இந்த இவ்வாறான நிலையில் ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்வோம். இவ்வாறான ஒரு குடும்பம் இருந்தால், அவருடைய மனைவியும் இருக்கிறாள், இந்த நிலையில் இந்த சொத்து எவ்வாறு ஒரு பெண்ணுக்கு போக வேண்டும்? 3 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஒருவருடைய மனைவி இருந்தால் மனைவிக்கு 1/8 பங்கு தான் சொத்து சொந்தம். மனைவிக்கு 1/8 பங்கு சொத்து சொந்தம். அப்படி என்றால் இந்த மொத்தம் 1 கோடியிலே 12.5 லட்சம் தான் சொந்தம்.
மிகுதி. அங்கே மூணு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் ரெண்டு பெண் பிள்ளைக்கு சமன். ஒரு ஆண் ரெண்டு பெண் பிள்ளைக்கு சமன் என்றால் மூணு ஆடவனும் ஆறு பெண் பிள்ளைக்கு சமன், மூணு ஆடவன் ஆறு பெண் பிள்ளைக்கு சமன். அங்கே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள், எனவே மூன்று ஆணும் ஆடல் ஆறு பெண் இவளோடு ஏழு, மொத்தமாக ஏழாக பிரிக்கப்பட்டு மிகுதி சொத்து மனைவிக்கு கொடுத்த 12.5 லட்சம் போய்விட்டால் மிகுதி 87.5 லட்சம். 87.5 லட்சத்திலே இந்த வீட்டில் இருக்கிறாளே ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு எவ்வளவு உரிமை? 87.5 லட்சத்தை ஏழாக பிரித்து ஒரே ஒரு பங்கு, ஒரே ஒரு பங்குதான் உரிமை, அதுவும் சுமார் 12.5 லட்சம். அந்த பிள்ளைக்கு 12.5 லட்சம் போனால் 75 லட்சம் ரூபாய் மிகுதி, 75 லட்சம் மிகுதி. அந்த 75 லட்சமும் 12.5 லட்சத்தை போன்ற 2 மடங்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு உரிமை. அப்படி என்றால் 25 லட்சம், 25 லட்சம் ஒரு ஆணுக்கு உரிமை. மூன்று ஆண் பிள்ளைகளுக்கும் 75 லட்சம் சொந்தமாகும். இங்கே பெண்ணாக உள்ளவள், அவளுக்கு சொந்தமானது ஆக 12.5 லட்சம் மட்டும்தான். சகோதரியே, இது போன்ற ஒரு குடும்பத்திலே நீ பிறந்திருப்பாய், நீ திருமணம் செய்திருப்பாய், உனக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருக்கும், உன் கணவனோடு நீ சந்தோஷமாக இருப்பாய். இந்த சந்தோஷத்திலே உன்னிடமுள்ள சொத்து உன் சகோதரனுக்கு 3 பேருக்கும் சேர வேண்டிய 75 லட்சம் சொத்து. அந்த 75 லட்ச சொத்தை நீ மட்டும் அனுபவிக்கிறாய், நீ மட்டும் அனுபவிக்கிறாய், உன்னோடு சேர்ந்து உன் கணவன் அனுபவிக்கிறான், உன்னோடு சேர்ந்து உன் பிள்ளைகள் அனுபவிக்கிறது. 75 லட்சம் சொத்துக்குரிய ஆண் பிள்ளைகள் 3 பேரும், 75 லட்சம் சொத்துக்குரிய ஆண் பிள்ளைகள் 3 பேரும், அவர்கள் தங்களுடைய சொத்துகள் தங்களுக்கு கிடைக்காததால் அவர்கள் எங்கே நம் வீட்டிலே அமர்ந்திருப்பார்கள்? அது அவர்கள் செய்கின்ற பிழை. அதற்கு அவர்கள் அல்லாவிடம் வாங்கி கட்டுவார்கள். இங்கே சகோதரியே, 4 பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வாழக்கூடியவளே, உன்னை கல்யாணம் செய்த கணவனுக்கு ஊரார் சொத்தை கொடுத்துக் கொண்டிருப்பவளே, நீ அல்லாவிடம் என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீ கூறுகின்ற பதில் என்ன? உன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? 100க்கு 2.5, 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய், அதை கொடுக்காததற்கு மறுமை நாளையில் பாம்பு, மறுமை நாளையில் நெருப்பு, அவைகளின் மூலமாக வேதனை செய்யப்படுகிறோம். மொத்த சொத்தையே அபகரித்தால் அபகரித்து நாம் சந்தோஷமாக வாழுகிறோம். அல்லாஹ், உனக்கு எந்த சொத்தும் இல்லாத நிலையில் நீ இருந்த போது அதை மாற்றி அமைத்து உனக்கு ஒரு சொத்தை தந்தான். அந்த சொத்தை நீ வரம்பு மீறி இப்போது அனுபவிக்கிறாய். இதை செய்வதற்கு யார் காரணம்? இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? அவ்வளவு பேரும் இந்த விடயத்தில் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம்! நாம் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல முடியும்? அன்பிற்குரிய மச்சான்மார்களே, மச்சினன்மார்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை வைத்துக் கொண்டு திருமணத்தின் பெயரால் மனைவியின் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவைகளின் மூலமாக சந்தோஷமாக வாழ்கின்ற அன்பு மச்சான்மார்களே, அல்லாஹ்விடத்தில் உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? உனது மச்சினன் படுகின்ற கஷ்டம் அதிலே உனக்கு பங்கிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொன்னது?
ஒரு மூமினுக்கு அடையாளமாக என்ன சொன்னது? ஈமானின் கடைசி நிலையாக என்ன சொன்னது? பாதையிலே போகின்ற போது மற்றவருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு முள், ஒரு கல் கிடந்தால் கூட ஈமானின் கடைசி எல்லை தன்மை உள்ளவன் அதை அகற்றுவான். மற்றவனுக்கு ஒரு கல்லால் முள்ளால் இடைஞ்சல் வரக்கூடாது என்று நினைப்பவன் ஈமானில் குறைந்த ஈமான் உள்ளவன் என்று இஸ்லாம் வழிகாட்டியது. அந்த அளவிற்கு மற்றவர் தீங்கிழைக்க கூடாது, தான் பெறாத அதே தீங்கை அல்லது தான் பெற்ற தீங்கு மற்றவருக்கு வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும். நீ பாதையிலே போகின்றாய், பகலையிலே போகின்றாய், அங்கே பாதையிலே குப்பியோடு கிடக்கின்றது, மகரிபாக போகின்றது. மகரிபானால் பாதையிலே இரவையிலே பலர் வருவார்கள். நீ அந்த குப்பியோட இப்போது வெளிச்சத்தில் கண்டுவிட்டாய். இப்போது ஒரு மூமினுடைய பண்பு என்னையாம், ஈமானில் குறைந்த லெவல் உள்ள உன்னுடைய பண்பு என்னையாம், அதை பார்த்ததும் இரவையிலே நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத யாரும் பெறலாம், ஒரு முஸ்லிம் பெறலாம், ஒரு காபிர் பெறலாம். இந்த குப்பியோடு எனக்கு தெரியாமலே இன்னொருவருக்கு தீங்குழைத்து விடலாம் அல்லவா, தீங்குழைக்க கூடாது என்று கருதி அதை முற்கூட்டி அகற்றி விட்டு போவாய். இந்த தன்மை உன்னிடம் இல்லையா? உன்னிடம் ஈமானின் குறைந்த 77 கிளைகளில் ஆக குறைந்த கிளைக்குரிய பண்பும் இல்லை. நீ ஒரு விசுவாசியாக முடியாது. இந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லி தந்தது. ஒரு முஸ்லிம் தான் போட்ட தீங்கால் அல்ல, யாரோ செஞ்ச வினையினால் தான் அறிய தீங்கு அடையக்கூடாது என்று வழிகாட்டியது இஸ்லாம். எந்த அளவுக்கு பிறநலம் பேணுகின்றது! சுப்ஹானல்லாஹ். அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல்புன்யான். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டடத்தை போன்று ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவை அதாவது நெருக்கமாக இருக்கிறது, உறுதியாக்குகின்றது. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மூமின் அவன் வேதனைப்பட்டால் மற்ற மூமினுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு உடம்பு மாதிரி அவனுடைய கண் வருத்தப்பட்டால் உடம்பு வேதனை அடைகிறது. இவ்வாறுதான் ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது மச்சான்மார்களே? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஆனால் குளித்து ஜும்மாவுக்கு போவது மார்க்கம் என்று விளங்கி வைத்திருக்கிறீர்கள். வெள்ளை உடுப்பு உடுத்து போவது நல்ல விடயம் என்று விளங்கி வைத்திருக்கிறீர்கள். தொப்பி அணிந்து போவதை சுண்ணத்தென்று நினைத்து போகின்றீர்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற போடுதல் இல்லாத போடுதல் எல்லாம் செய்கின்றனீர்கள். இஸ்லாத்திலே பிறருடைய சொத்து விடயத்தில் இந்த அளவுக்கு காரமாக சொல்லப்பட்டும் அல்லாஹ் தெளிவாக சொல்லியும் உனது மனைவிக்கு அநியாயமாக அவர்களுடைய பெற்றோர் கொடுத்தது இருக்க, உன் மனைவியின் சகோதரர்கள் அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் சேராததால் அவர்கள் பல பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வட்டிக்கு வாங்கலாம், பொருளாதார கஷ்டத்தில் இருக்கலாம், சில வேளை அவர்கள் இருப்பதையெல்லாம் மச்சான் எடுத்ததால் தனது பிள்ளை வாழ்வதற்கு வழி இல்லாமல் பெண் பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக இருக்கலாம். இப்படி 1000 பாவம் நடக்கும். இதற்கெல்லாம் காரணம் உனது மச்சினன்மார்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீ கொடுக்கவில்லை, கொடுக்காமல் இருக்கிறாய். அன்புக்குரிய சகோதரியே, அவர்களை திருமணம் செய்த சகோதரர்களே, நீங்கள் சுவனம் செல்வதற்கு ஆசைப்படுவதில்லையா? நரகலோகத்து அமளி துமளியில் இருந்து தப்புவதற்கு விரும்புவதில்லையா? அந்த நாளையிலே நீங்கள் இந்த உலகம் நிறைய தங்கத்தை எடுத்து சென்றாலும் அல்லாவிடம் ஒரு 5 சதத்துக்கும் ஒரு பெருமதியாகாது. எவத்துல் முஜிரிமு லவ் எஃப்தி மின் அதாபி யௌமைதின் பிபனி,
ஒரு பாவி மர்மை நாளையிலே மர்மை நாளையின் தண்டையிலிருந்து தப்புவதற்காக தனது பிள்ளையை அந்த தண்டையிலிருந்து தப்புவதற்காக பதிலாக கொடுக்க ஆசைப்படுவான். இன்று பிள்ளைகளுக்காக நாம் பிறருடைய சொத்தை எடுக்கிறோம். நாம் நமது பிள்ளைகள் திருமணம் செய்து நாம் நல்ல முறையில் வாழ்ந்து நமது பிள்ளைகளும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை எடுக்கிறோமே, அதே பிள்ளையை கொடுத்துவிட்டு மர்மை நாளையின் தண்டையிலிருந்து தப்ப நினைப்பான். தாய்க்குலமே, ஆம்பள பிள்ளையை பெற்ற தாய்க்குலமே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். உனது ஆண்மகன் வாழ வேண்டும் என்பதற்காக, உனது ஆண்மகன் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவருடைய ஆண்மகன்களுடைய சொத்துக்களை பறிக்கிறாயே, அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட பங்கின் அடிப்படையில் சேர வேண்டியதை சேராமல் தடுக்கிறாயே, அவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை எல்லாம் ஒவ்வொரு காரணங்களை காட்டி 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 உன் மகனை ஒரு ஆயுதமாக பாவித்து அதே மானுக்கு சேர்ப்பித்தாயே மாமியாவே, நீ அல்லாவிடம் என்ன சொல்ல போகிறாய்? உங்களால் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய தண்டனை வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? இதோ இந்த அலை சுனாமி என்ற பெயரிலே மேலோங்கி விட்டால் இங்கே தகப்பன் பிள்ளையாக வந்திருப்பவர்கள் பிள்ளையை பார்த்துக் கொண்டு நிற்பார்களா? தாயும் பிள்ளையுமாக வந்திருக்கிறீர்களே, பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீர் உன்னை அழித்துக் கொள்வாயா? பிள்ளை போனாலும் பரவாயில்லை, நானே இன்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுவாயா? உன் உடம்பிலே ஆடை துண்டு இல்லாவிட்டாலும் இங்கே யார் அதை பார்க்க போகிறாய்? உயிர்தான் வேணும் என்று ஓடுவீரே? இது சாதாரணமாக இந்த அலை உயர்ந்தால் மர்மை நாள் வந்துவிட்டால் இது கடல் அலை தண்ணீராக இருக்காது. ஒய்தல் விஹாரு சுஜ்ஜரத், இந்த அலை நெருப்பாக மாறிவிடும். நெருப்பாக அலை கிளம்பும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பயங்கர நாள் அந்த நாள். அதனால் அந்த நாள் வருவதற்கு முன் மாமிமார்களே, சகோதரர்களின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதரிகளே, அந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு காரணமாக ஆயுதமாக நடுவில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைமார்களே, சற்று சிந்தனை செய்யுங்கள். நமக்கு எந்த விமோசனமும் கிடைக்காது. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வாழ்க்கையை காட்ட வந்தார்கள். அந்த அழகான வாழ்க்கை மனித சமுதாயத்துக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒருவன் வீடு கட்ட வேண்டும். அவன் ஒரு வீடுதான் கட்டுவான். இரண்டாவது மனைவி இருந்தால் அவன் இரண்டாவதை கட்ட வேண்டி வரும். மூணாவது மனைவி இருந்தால் மூணாவது கட்ட வேண்டி வரும். நாலாவது இருந்தால் நாலாவது கட்டலாம், அல்லது அவன் வாழ்கின்றவரை வாடகை வீட்டில் வைத்துக் கொண்டு வாழலாம். எப்படியோ தன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பான். பெண் பிள்ளையை பெற்றுவிட்டோமே என்று அவன் ஏங்க வேண்டிய தேவையில்லை. அந்த பெண் பிள்ளைக்கு உழைக்க வேண்டிய நிலை இல்லையே, அவளை வாழ வைப்பதற்கான வழி இல்லையே என்று அவன் கை சேதப்பட வேண்டிய தேவையில்லை. அவளை எடுப்பதற்கென்ற ஆண் வருவான். அல்லாஹ் அந்த ஆணினுடைய உடம்பிலே பலத்தை கொடுத்தான், அந்த ஆணுக்கு தைரியத்தை கொடுத்தான், அந்த ஆணுக்கு வீரத்தை கொடுத்தான். அந்த ஆணை மாதாந்தம் என்று பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான அந்த காரணிகள் இல்லாமல் என்றுமே ஆரோக்கியமாக வாழ வைத்தான். வாழ வைத்து நீ உழைத்து நீ உனக்கு தேவையான பெண்ணை எடுப்பதற்கு ஒரு வீடை கட்டி என்ற முறையாக்கி தந்தான். ஆனால் இன்று ஒரு ஆண் செய்ய நினைக்கிறார், வாப்பா எனக்கு சொத்து தரவில்லை, அவரும் மரணித்து விட்டார், இருப்பதையெல்லாம் என் தாயார்,
பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து விட்டாள். இந்த நிலையிலே என்ன செய்வது? நான் வீட்டிலே மூத்த மகன், மச்சான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். மச்சானுக்கும் மாமியாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை, அதனால் நாங்கள் வெளியிறங்கி விட்டோம். எங்கே? ஒரு வீடு தேடி வாடகை வீட்டிலே. எனக்கு சேர வேண்டிய சொத்து, என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து, அடுத்த தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து, இவற்றையெல்லாம் என் தாய் அங்கே ராத்தாக்கு கொடுத்து திருமணம் செய்ததால் அந்த சொத்தில் பங்கில்லை. அல்லாஹ் அந்த சொத்தில் எனக்கு பங்கில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் 25 லட்சம் சொத்துக்குரியவர்கள். இந்த நிலையிலே அங்கே மாமியாவுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை. மருமகன் என்ன செய்கிறார்? ஒன்று, இந்த வீட்டில் நான் இருப்பதென்றால் உங்களோட உம்மா பிள்ளைகள் வெளியிறங்க வேண்டும், உம்மா பிள்ளைகள் வெளியிறங்க வேண்டும், இல்லையா நாம ரெண்டு பேரும் பிரிய வேண்டும். அப்போது சகோதரி சொல்வாள், அவர்கள் எங்கே போவார்கள் மச்சான்? எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டார்கள், எங்கே போவார்கள்? அதை பற்றி எனக்கு கரிசனை இல்லை, அவர்கள் எங்கு போனாலும் பரவாயில்லை என்று அவர் அடம்பிடிக்கிறார். இறுதியாக வெளியிறங்குகிறார். வெளியிறங்கி அங்கே அந்த சகோதரர்கள் தம்முடைய தகப்பன் மூலமாக தமக்கு வர வேண்டிய சொத்து கிடைக்காமல் அனாதைகளாகி விட்டார்கள். அவ்வாறு அனாதையாவதற்கு காரணம், சொத்துகள் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், அவனை பெற்ற தாய் தந்தையர், தாயும் அதற்கு உடந்தையாகிவிட்டாள். இந்த நிலையில் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு மச்சினர்மார் மீண்டும் உழைக்கிறார்கள், மீண்டும் உழைக்கிறார்கள், வெளிநாடு சென்று உழைக்கிறார்கள். கேள்விப்படுகிறார்கள், மச்சானுக்கும் ராத்தாவிற்கும் பிரச்சனை, மச்சானுக்கும் ராத்தாவிற்கும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை தெரியுமா? மச்சான் எந்த சொத்துக்களை எல்லாம், மச்சினமாரி சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்டார். அதனால் வாழ்க்கையில் சரியான கஷ்டம், நிம்மதி இல்லை. ஆனால் மச்சினன்மார்களோ, அவர்கள் சொத்தெல்லாம் பறிபோனதன் பின்னர் வெளிநாடு சென்று உழைத்து உழைத்து அவர்கள் இன்னும் சொத்துக்களை வாங்கிவிட்டார்கள். மச்சான் பறித்ததை விட, ராஜா அனுபவிப்பதை விட, மாமியா எடுத்ததை விட கூடுதலாக உழைத்து அவர்கள் ஒரு ஸ்தானத்துக்கு வருவதை இவர் பார்க்கிறார். அபகரித்தது போய்விட்டது, அவர்கள் மீண்டும் உழைத்தது நல்லா வருகிறது. இந்த நிலையிலே மச்சான், அவர் வீட்டிலே ஒரு பிரச்சனை. ஏன்? நமக்குத்தான் அழிந்து விட்டது, உன் தம்பிமார் நல்லா இருக்கிறார்கள் தானே, அவர்களிடம் கடன்கள் இல்லை என்றால் இன்னும் கேள் என்று அவளை பிரச்சனைப்படுத்தியது. அதிலே அவள் வெட்கித்தாள். முதல் செய்ததோ அநியாயம், இப்போதும் அநியாயம் செய்ய செல்கிறீர்களா என்றால் பிரச்சனை வந்து மச்சான் வெளியிறங்கி விட்டாராம். இப்போது அந்த மச்சினன்மார் பார்க்கிறார்கள், நமது சகோதரி நல்லா இருக்க வேண்டும் தானே, ஒரே ஒரு சகோதரி, என்ன செய்வது? பிரச்சனையை ஆய்வு செய்த போது அவர்களுக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு வேணுமாம் மச்சானுக்கு. வீட்டிலே 3-4 பிள்ளைகள், பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க வேண்டும், அதற்குள் தொழில் செய்ய வேண்டும். செஞ்ச தொழில் லொஸ்ட், அபகரித்த பணம் தானே லொஸ்ட் ஆகிவிட்டது, இப்போது மீண்டும் தொழில் செய்ய வேண்டும். இப்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது? தாய் தாப்பனூடாக சொத்து கிடைக்கவில்லை. அனாதைகள் தாம் உழைத்த சொத்தையாவது தாம் அனுபவிக்க வேண்டும், தான் ஒரு வீடு கட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும், நான் செய்த பாவத்தை மீண்டும் ஒரு தரம் செய்யக்கூடாது என்று கருதி, நாம் பட்ட கஷ்டம் போன்ற கஷ்டத்தை இன்னொருவரும் கஷ்டப்படக்கூடாது என்று கருதி அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை மீண்டும் அந்த மச்சான் அனுபவிக்க அவர் அங்கே சண்டை பிடித்து கேட்கிறார். இந்த பிள்ளைகள் சகோதரி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சொத்துக்களை எடுத்து மச்சானுக்கு மீண்டும் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி,
இந்த பாவம் இதை விட பெரிய பாவம் இணை வைத்தலை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த மச்சான்மார் போகின்ற இடம் நரகலோகம் என்பதில் சந்தேகம் கிடையாது. தொழுது நரகம் போவான், ஜக்காத் கொடுத்து நரகம் போவான், ஹஜ் செய்து நரகம் போவான், தர்மம் செய்து நரகம் போவான். அவர்கள் எடுக்கின்ற ஹாஜி பட்டம் அவர்களுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்காது. அவன் மட்டுமா நரகம் போவான்? எந்த சகோதரியை வைத்து அவன், எந்த சகோதரியை ஒரு ஆயுதமாக வைத்து அவன் பறிக்கிறானோ, அநியாயமான பங்கீட்டுக்கு உதவியா இருக்கக்கூடிய சகோதரியே, நீயும் நரகம்தான் போவாய். அன்பளிப்பென்றால் அன்பின் மீது அளிக்கிறது, ஆயுதத்தை காட்டி பறிப்பது அல்ல. அவர்கள் பாவிக்கின்ற ஆயுதம், உன்னை விவாகரத்து செய்வேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லதீன யவ்குலூன அம்பாலல் யதாமா துல்மா இன்னமா யவ்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அநியாயமாக அநாதைகள் தகப்பனில்லாத பிள்ளைகளின் சொத்துக்களை சாப்பிடுபவர்கள் அநியாயமாக அவர்கள் இன்னமா யவ்குலூன ஃபீ புதூனிஹிம் அவர்களுடைய வயிற்றிலே சாப்பிடுவதெல்லாம் நரக நெருப்பைத்தான், நெருப்பைத்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். உலகத்தோடு அது முடியவில்லை. நரகம்தான் அவர்கள் சென்றடைவார்கள், நரகம்தான் அவர்கள் சென்றடையும் இடம் தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இன்று இந்த சீதனத்தின் பெயரால் நடக்கின்ற அநியாயம், அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வரம்புகளுக்கு அப்பால் பெண்கள் வரம்பு மீறி அனுபவிக்கிறார்கள். பெண்கள் தான் அனுபவிப்பவர்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய சுயநலங்களுக்காக, நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் சகோதரர்களின் சொத்துக்களை நீங்கள் எடுக்க கூடாது. உங்களின் கடமை என்ன? உங்களுக்கு அல்லாஹ்விட்ட கடமை என்ன? அல்லாஹ்விற்கு பொருத்தமாக உன்னை திருமணம் செய்வதற்கு ஈமான் உள்ளவன் வந்தால் உன் சகோதரனுக்கு தேவர வேண்டிய சொத்துக்களை கேட்காமல் ஈமானோடு ஒருவன் வந்தால் அவனை திருமணம் செய்வது, இல்லையா உனக்கும் திருமணம் கிடையாது. அல்லாஹ்வுடன் நீ பிரார்த்திக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், உன் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீ உனது சகோதரர்களுக்கு சேர வேண்டியதை எடுத்ததால் தான் அவர்கள் மனமு வந்து கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறோம், இல்லை. உன்னை திருமணம் முடிக்க அல்லாஹ்வை பயந்தவன் வரவான் என்ற நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் செய்கிறார்கள், அந்த நிர்பந்தத்தால் கொடுக்கிறார்கள். மச்சான் திருமணம் செய்வதற்கு முன்னர் 500,000 கேட்டால் நன்கொடை என்று சீதனத்தை கொடுத்தவர்கள் திருமணம் முடிந்த சில நாளின் பின்னர் அதே மச்சான் 5,000 ரூபாய் காசு கேட்டால் கடன் என்றுதான் தருவார். அந்த கடனை மச்சான் அந்த 5,000 தாங்கள் என்று கேட்டு வருவார். கொடுக்காவிட்டால் இந்த 5,000 அவர் பிரச்சினைப்படுவார். இதை நாம் பார்க்கிறோம். அன்பளிப்பென்ற பெயரில் லஞ்சம் அன்பளிப்பாகாது. சிதறம் என்றால் என்ன என்று பேசப்பட்டு விட்டது, அதை பற்றி நான் இங்கே விவரிக்க தேவையில்லை. உரிமை இல்லாமல் அன்பளிப்பென்ற பெயரிலே வருவது அன்பளிப்பாகாது, அது அநியாயமாக அபகரிக்கின்ற பொருள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். இன்று எம் சமுதாயத்திலே இந்த அநியாயம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்பட்டால்
ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை அவர்களுடைய பெற்றோர்கள் சரியாக கொடுத்து விட்டால் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆண் பிள்ளைகள் அவர்களுக்குரிய பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் தம்முடைய பெண் மனைவியை தான் பொறுப்படுப்பார்கள். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைக்கு வீடு கட்ட வேண்டும் என்று இயங்க தேவையில்லை. அதற்காக தன் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. வெளிநாடென்று அவள் வெளியிறங்கியவுடன் அவளுக்கு வெளிக்காரணிகளினால் ஏற்படக்கூடிய பல ஆபத்தான நிகழ்வுகள் அவளுக்கு நடக்க தேவையில்லை. என்ன வழி? ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை சரியாக கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிலே மரணம் ஏற்பட்டு விட்டால் அந்த வீட்டிலே இறந்தவருடைய சொத்துகள் அல்லாஹ்வின் சட்டப்படி பிரிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை பகிரங்கமாக செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். இதுதான் இந்த சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஊரிலே உலமாக்கள் இருக்கின்றீர்கள், மௌலைமார்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை பேசுகின்ற போது நபிமார்களின் வாரிசுக்காரர்கள் என்று சொல்வீர்கள். நபிமார்களின் வாரிசுகள் என்றால் என்ன? நபிமார்கள் சொத்தை விட்டு சென்றார்களா? இல்லை. மார்க்க கல்வியை எதற்கு விட்டு சென்றார்கள்? அதன் பக்கம் அழைப்பதற்கு. எதற்கு விட்டு சென்றார்கள்? அதன்படி மக்களை வாழ வைப்பதற்கு. எதற்கு விட்டு சென்றார்கள்? நபிமார்களை போன்று தானும் வாழ்ந்து காட்டுவதற்கு. அன்புக்குரிய உலமாக்களே, மௌலைமார்களே, நீங்கள் மற்றவருக்கு வழிகாட்டுவது வாயினால் சொல்லியும் வரும். அதைவிட பெரிய பங்கு உங்கள் நடத்தைகளினால் வருவது. நீங்கள் நல்ல முறையில் நடந்து காட்டினால் உங்களது செயலே ஆதாரமாக அமையும். உங்களை பார்த்து மக்கள் பின்பற்றுவார்கள். நபிமார்கள் சொல்லிவிட்டு மாறி செய்யவில்லை. நபிமார்கள் சொல்லிவிட்டு சொன்னபடி வாழ்ந்து காட்டினார்கள். மற்றவர்கள் சந்தேகப்படக்கூடாத அளவிற்கு வெளிப்படையில் ஓப்பனாக நடந்தார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோடு போகிறார்கள். மனைவி முகம் மூடியவராக இருந்ததால் பக்கத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு யாரென்று தெரியாதல்லவா? அவர்கள் தப்பாக எண்ணிவிடலாம் என்று கருதி அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது எங்களின் வழிகாட்டி எவருடைய சொத்துக்கு நாங்கள் வாரிசுகிறோமோ அந்த எங்களின் வழிகாட்டி ரசூலுல்லாஹ் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக எனது மனைவியை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார்களே, அந்தரங்கத்திலும் பிழையாக இருக்கிறார் என்று எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உத்தம சஹாபி உத்தம நபிகளாரே அவ்வாறு சொல்லி செய்து காட்டினார்கள். இதை நாங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் முதலாவதாக செய்து காட்ட வேண்டும். பல மௌலைமார்கள் திருமணம் முடித்திருப்பீர்கள். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் இருக்கின்ற ஊடு நீங்கள் கட்டியதாக இல்லை என்றால் அது யாருக்கு சொந்தமானது? சில வேளை அந்த வீட்டிலே ஒரே ஒரு பெண் இருந்திருப்பாள், ஆண் பிள்ளை அவர்களுக்கு இல்லை. நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவை படித்திருக்கிறீர்கள். அது என்ன சொல்கிறது? வைன் கானத் வாஹிதத்தன் பலகன் நிஸ், ஒருவருடைய சொத்தில் அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை என்ற பெண் பிள்ளை மகள் மட்டும் இருந்தால், ஆண் பிள்ளை இல்லை என்றால், பெண் பிள்ளை என்றால் வேற யாரும் இல்லை, அவருடைய சொத்திலே அறவாசிதான் அவளுக்கு உரிமை. அவர் ஒரு 10 கோடிக்கு அதிபதியாக இருந்தால், 10 கோடிக்கு அதிபதியான ஒருவருடைய வீட்டிலே நீ திருமணம் செய்தால்
அந்த மனைவிக்கு உரிமையான சொத்து அவருடைய தகப்பனுடைய சொத்திலிருந்து 5 கோடி தான். மிகுதி யாருக்காம்? ஆண் பிள்ளை இல்லை, அவருக்கு மாப்பாவும் இல்லை. அப்படி என்றால் யாருக்கு அந்த சொத்து சேரும்? அவருக்கு சகோதரர்கள் இருப்பார்கள், அந்த பெண் பிள்ளையின் சின்னப்பா பெரியப்பா இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த சொத்து சேர வேண்டும். அந்த பெண் பிள்ளைக்கு சாட்சி அது பாப்பாவின் சகோதரி இருப்பாள், அவளுக்கு சேர வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? அவரோ மரணித்து விட்டார், 10 கோடி ரூபாய் சொத்தோடு மரணித்து விட்டார். உனக்கு தெரியும் சட்டம் குர்ஆன் வெட்ட வெளிச்சத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது. என் மனைவியுள்ள சொத்து அவளை நான் எனதிருப்பத்தில் இருப்பாட்ட வேண்டும், அதை செய்யவில்லை. ஒன்று. இரண்டாவது, என் மாமனாரின் சொத்தில் பங்கு யாருக்கு இருக்கிறது? என் மனைவி, அவள் மட்டும்தான் ஒரு பிள்ளை என்பதால் பங்குதாரராக என் மனைவியின் சித்தப்பா ஏழையாக இருக்கிறாரே, குடிசை வீட்டில் இருக்கிறாரே, அவருக்கு அந்த மிச்ச சொத்து வரும். இது குர்ஆன் கட்டளையிடுகிறது. குர்ஆன் கூறுகின்ற கட்டளை, யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? நாம் ஏன் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தப்பா பெரியப்பாவிற்கு ஒருவருடைய சொத்திலே போகின்றது. ஆனால் என்ன நடக்கிறது? சில தகப்பன்மார் சொத்தின் மீது மோகம் கொண்ட மோகினிகளாக இருப்பவர்கள். தாய்மார்கள், எந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறதோ அந்த வீட்டில் பொன் தேடுவார்கள் மகனுக்கு. ஏனாம், எல்லா சொத்தையும் மகன் எடுத்துக் கொள்வாராம், உலகத்திலே எடுப்பார், மறுமையிலே நரகம் போவார். ஏன்? சொத்துக்காரன் வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தாலும் அந்த சொத்து மகளுக்குரியதல்ல, அதில் அறவாசிதான் அவளுக்குரிமையானது. இன்னொரு வீட்டிலே திருமணம் செய்திருப்பீர்கள், அந்த வீட்டிலே 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி உனக்கு இருப்பாள், ஒரு சகோதரி உன் மனைவிக்கு இருப்பாள், ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டிலே நீ இருக்கிறாய், அந்த வீட்டில் நீ இருக்கிறாய், அந்த வீட்டில் நீ இருந்ததால் இங்கே சகோதரன் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான். வயது வந்து விட்டது, பெண் பார்த்து விட்டான், சாலிகான பெண், அவனுக்கு ஆசை வேண்டி நிற்கின்றது, பெண்ணை கொண்டு வர முடியாத நிலை. ஏன்? அந்த வீட்டின் உள்ளூட்டில நீ குடியிருக்கிறாய், உன் கடமையை நீ செய்து உனது மனைவியை வாடகைக்கு வீடெடுத்தேனும் உன்னிடத்தில் நீ இருப்பாட்டி விட்டால் ஆண் பிள்ளை அங்கே கொண்டு வந்து விடுவான். சொத்து சொத்தின் பாட்டில் இருக்கும், ஆனால் நீ அங்கே குடியிருக்கிறாய், உனது கடமை என்ன? மின்புஜிதிக்கும், உங்களுடைய செலவிலே நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே அவர்களை நீங்கள் குடியிருப்பாட்ட வேண்டும். உங்களுடைய செலவிலே உங்களுடைய இடத்திலே நீங்கள் இருப்பாட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மௌலைமார்களே, நீங்கள் கோபிக்க கூடாது. எந்த மௌலைமார்கள் எல்லாம் பெண் வீட்டில் இருந்து கொண்டு மச்சினன்மார்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல், அந்த ஹக்குகள் சேருவதற்கு விடாமல் அதற்கு ஏதோ ஒரு வகையில் தடை கற்களாக இருக்கிறார்களோ, அல்லது தாம் அதில் இருப்பதால் இவன் தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறானோ? அது என்ன தேவையில்லாத கஷ்டம்? இவர் அங்கே இருப்பதால் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்ட வேண்டி வரும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்ட வேண்டி ஏற்படும். தாய் தகப்பன் கஷ்டப்பட்ட வீடு மகளுக்கு, அதை மச்சான் அனுபவித்துக் கொண்டிருப்பார். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்த வீடு மகனுக்கு, மகளுக்கு இங்க மச்சான் அனுபவிக்கிறார். மகன் என்ன செய்கிறான்? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வீடு கட்டுகிறான், இவர் அவர் கஷ்டப்படுவதில்லை, கஷ்டப்பட தயாரில்லை. உன்னால் உன் மச்சினன் கஷ்டப்படுகிறான் என்றால் அவன் படுகின்ற அனைத்து கஷ்டத்தின் சுமைக்கும் நீ காரணம். அல்லாஹ்வை பயந்து கொள்.
அவன் அதனால் செய்கின்ற பாவங்களின் பாவத்தை நீ சுமக்க வேண்டி வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பண்பிள்ளை இருக்கிறது என்பதற்காக நாம் உரிமை கொண்டாட முடியாது. இன்னொரு வீட்டிலே உன்னுடைய மனைவியின் கணவர் இறக்கிறார், அவர் இளம்பாசி, அவருடைய தாயார் தகப்பனார் இருக்கிறார், தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், ஒரே ஒரு பெண் பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம். உன் மனைவியினுடைய தகப்பனுடைய சொத்திலிருந்து உன் மனைவிக்கு அறவாசி வந்து விட்டது அல்லவா, அவளுக்கு அது உரிமை, அதை நீ அனுபவிக்க இயலாது, அது அவட சொத்து, அது உனக்கு கை வைக்க அனுமதி இல்லை. மிகுதி இருக்கிறதானே, அதில் உனது மாமனாரினுடைய மனைவி உம்மாவிற்கு ஆறில் ஒன்று கொடுபட வேண்டும், ஆறில் ஒன்று கொடுபட வேண்டும். ஒரு கோடி சொத்தா, அந்த கோடியிலே ஆறில் ஒன்று 16,00,000 கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு? மாமனாருடைய உம்மாவிற்கு. அது கொடுக்கப்பட்டு மாமனாருக்கு அந்த ஒன்றை போன்ற 2 மடங்கு மாமனாருடைய பாப்பாவிற்கு, மாமனாருடைய உம்மாவிற்கு 1/6 கொடுத்துவிட்டு மாமனாருடைய பாப்பாவிற்கு 2/6 கொடுக்க வேண்டும். 2/6 அதை கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் சட்டம். குர்ஆன் கூறுகிறது, அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் 32,00,000 கிட்டத்தட்ட மொத்தத்தில் 1 கோடி சொத்தென்றால் 50,00,000 மனைவிக்கு போக, மிகுதி 50,00,000 மனைவியினுடைய தகப்பனாரின் உம்மா பாப்பாவிற்கு சேர வேண்டும். அல்லாஹ் எங்கே எல்லாம் சொத்தை கொடுக்கிறான், ஆனால் என்ன நடக்கிறது? இங்கே யாரும் பிரிச்சு கொடுக்க தயாரில்லை, அதை எடுத்து சொல்ல தயாரில்லை. தன் சமுதாயம் சீர்கட்டி பிழையான முறையில் பங்கீடு செய்து நரகத்திலே போய்க் கொண்டிருக்கிறார்களே என்பதை பற்றி கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உலகத்திலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் சட்டத்தை மறைக்க கூடாது. என் அன்பிற்குரிய மௌலைமார்களே, நீங்கள் சட்டம் படித்திருக்கிறீர்கள். உங்களிலே ஒருவர் சரியாக செய்தால் அதை பார்த்து 1,000 பேர் சரியாக செய்வான். ஊரிலே 50 மௌலையா 50 மௌலைமார் முடிவெடுங்கள், நாம் அனைவரும் இஸ்லாமிய சட்டப்படி இன்றிலிருந்து மாறுவோம். சேர வேண்டிய சொத்துகள் பிழையான முறையிலே சேரக்கூடாத இடத்திற்கு சேர்ந்திருந்தால் அவைகளை எல்லாம் திருப்பிக் கொடுப்போம். மனைவியரை கூட்டிக் கொண்டு நாம் அல்லாஹ்விட்ட சட்டத்திற்கேற்ப மாறுவோம் என்று மாறினால் காத்தாங்குடியே புரண்டுவிடும், எழுந்தால் புரளும். உலமாக்களே மாறிவிட்டால் சமூகம் அப்படியே மாறிவிடும். மௌலைமார்களே, நபிமார்கள் துஆ கேட்டார்கள். எப்படி துஆ கேட்கிறார்கள்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய ரப்பே, எங்களுடைய மனைவியர்கள் பிள்ளைகளிலே கண் குளிர்ச்சியை எங்களுக்கு தந்தருவாயாக, எங்களை அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு இமாமாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களே இறையச்சம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான இமாமாக ஆக்குவாயாக என்று நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நாங்கள் அந்த நபிமார்களின் வாரிசுகாரர்கள் என்று கூறுகிறோம். அதே பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேட்போம், அதற்கேற்ப எங்களை மாற்றுவோம். அதை செய்கின்ற போது பல சிரமங்கள் ஏற்படலாம். எந்த சிரமம் ஏற்பட்டாலும்
நரகத்தின் தண்டனைக்கு ஈடாகுமா? மக்சரின் கஷ்டத்திற்கு ஈடாகுமா? என்னை பார்த்து என் ஊரில் உள்ள மக்கள் பிழை செய்துவிடக் கூடாது என்று கருதி நான் என்னை மாற்றினால் அதற்கப்பால் திரும்பினவர்களின் நன்மையெல்லாம் எனக்கு வரும். இல்லை, மற்றவர் செய்கின்ற பிழைக்கு முன்மாதிரியாக நான் எனது ஊரிலே இருந்தால் அவர்கள் செய்கின்ற பாவம் அதை போன்ற பங்கு எங்களுக்கு வரும். நாங்கள் நல்ல முறையிலே படித்திருக்கிறோம். எந்த ஹதீஸை படித்திருக்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய மகன் ஒருவன் ஒருவனை கொலை செய்தான். அதனால் கியாம நாள் வரை இந்த உலகத்திலே என்னென்ன கொலை நடக்குமோ ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். என்ன கருத்தை சொல்லுகிறார்கள்? அவர்தான் கொலைக்கு வழிகாட்டியதால் உலகத்தில் நடக்கின்ற அனைத்து கொலைகளின் பங்கும் அதை போன்ற ஒரு பங்கு அவருக்கு கிடைக்கும். லியன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல், ஏனென்றால் அவர்தான் கொலைக்கு முதலாவதாக வழிகாட்டியவர் என்பதை ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்னார்கள் அல்லவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் ஒரு கொலை செய்தான், பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. பூமியில் உள்ளவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை நடந்தது. ஆனால் அவர் எங்கே இருக்கார், நாம் எங்கே இருக்கிறோம், இரண்டு பேருக்கு இடையில் எத்தனை லட்சம் வருஷமோ அல்லாஹ்தான் அறிவார். ஆனால் இன்று இந்த ஊரிலே ஒரு கொலை நடந்தால் அவருக்கு அந்த பாவம் போகிறது என்றால் எந்த அளவுக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என் அன்புக்குரிய மௌலைமார்களே, முன்மாதிரி புருஷர்களே, உங்களை சமுதாயம் முன்மாதிரிகளாக எதிர்பார்க்கின்றது. அதனால் இன்றே மாறுங்கள். நாளை என்பது நமக்கு இல்லை, மறுமையையும் அல்லாஹ்வையும் நம்பியவனுக்கு நாளை என்பது அது இன்றுதான். நாளை நாம் இருந்தால்தான் நாம் நம்மை மாற்றுவதற்கான நடவடிக்கை இரவோடு இரவாக செய்ய வேண்டும். இரவோடு இரவாக செய்வதா? அதற்குரிய திட்டத்தை வழிவகுப்பது, அதற்கான வழியை மேற்கொள்வது. சுனாமி வந்தால் அது இரவு பகல் பார்க்காது, வயிற்றில் உள்ள பிள்ளையை பார்க்காது, ஹாஸ்பிட்டலிலே பெட்டிலே உள்ளவரை பார்க்காது. அல்லாஹ்வின் தண்டனை எதையும் பார்ப்பதில்லை. நாம் தாமதிக்க தாமதிக்க நம்மின் பக்கம் விரல் நீட்டி விரல் நீட்டி இந்த சமுதாயம் நம்மை ஆதாரம் காட்டி காட்டி பெண்ணிடமிருந்து வாங்குகிறார்கள். பெண்ணிடமிருந்து எதை வாங்குகிறார்கள்? அவளுடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை, அவளுடைய சித்தப்பாவிற்கு சேர வேண்டிய சொத்துக்களை, அவளுடைய பாப்பாவிற்கு சேர வேண்டிய சொத்துக்களை, அவளுடைய பாப்பாவின் பாப்பாவிற்கு சேர வேண்டிய சொத்துக்களை அவர்கள் வாங்குகிறார்கள். அதனால் ஆண்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்படுவதால் சமுதாயத்திலே சீதனம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? சேர வேண்டிய சொத்துக்களை சேர வேண்டிய இடத்தில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது. அன்பிற்குரிய சகோதரனே, இறுதியாக சகோதரிகள், நீங்கள் பயானை காட்டிருப்பீர்கள், உங்களுக்கு கடமை இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடமை எப்போது நீங்கள் எடுத்து விட்டீர்கள்? சகோதரன் சொத்துக்குரியவன் இருக்கிறார், கணவனுக்கு சொல்லுவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நான் நரகிலிருந்து நான் தப்ப வேண்டும், இவ்வளவு காலமும் அனுபவித்து விட்டோம், என் சகோதரன் அவன் பொருந்திக் கொள்வான், நான் திருப்பிக் கொடுத்தால் நாம் இவ்வளவு காலமும் அனுபவித்த தவறை மன்னித்து விடலாம். நீங்கள் ரெடியாகுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை மறுமையில் காப்பாற்ற முடியாது. உங்களை கண்டு நான் ஓட வேண்டி வரும், என்னை கண்டு நீங்கள் ஓட வேண்டி வரும், நாம் இருவரும் நம் பிள்ளைகளை கண்டு ஓட வேண்டி வரும், எம் பிள்ளைகள் நம்மை கண்டு ஓட வேண்டி வரும். இந்த பிள்ளைகளுக்காக என் சகோதரனின் சொத்தை நான் அபகரித்து விட்டேன், எடுத்து விட்டேன், நான் முழுமையாக கொடுக்க தயாராக இருக்கிறேன். கணவனாரே, நீங்கள் அல்லாஹ்வை பயிருங்கள், உங்களுடைய இடத்தில் என்னை இடியிற்பாட்டுங்கள். இப்போது கையிலே பணம் இல்லையா? மாதம் ஒரு 3000, மாதம் ஒரு 5000 வாடகை வீடு எடுங்கள். வாடகை வீடு
அழகாக இருப்பாட்டுங்கள். குற்றமில்லை, கௌரவ குறைச்சல் இல்லை. அல்லாஹ் இடத்தில் கண்ணியத்துக்குரிய காரியம், அல்லாஹ் இடத்தில் மறுப்புக்குரிய காரியம். அல்லாஹ் தன் மலக்குமார்களிடம் அதை பெருமையாக பேசுவான். ஆஹா, என் அடியான் திருந்துகிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டான், பிறர் சொத்திலிருந்து அவன் தௌபா செய்து கொண்டான், அல்லாஹ் இறக்கப்படுவான், அவனுடைய அருளமை மூடிக்கொள்ளும். சில வேளை ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் பெறலாம், கஷ்டங்களை அல்லாஹ்க்காக பொறுக்க வேண்டும். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் பெறலாம். எவ்வாறுதான் கஷ்டம் வந்தாலும் நபிகளாரும் சஹாபாக்களும் பட்ட கஷ்டம் இதை நாம் படப்போவதில்லை. சகோதரர்களே பாருங்கள், 16-15 வயதிலே ஒரு வாலிபன் ஆ பெண்ணை பார்க்க தொடங்குகிறான், காம உணர்வோடு பார்க்க தொடங்குகிறான். அவன் பார்த்தபோது ஆக அழகாக இருக்கிறாளே, இவள் நமக்கு கிடைக்க மாட்டாளா என்று ஏங்குகிறான். அவனுக்கு கையில் தொழில் கிடைத்தாலும் அவன் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறான். ஆசைப்பட்டவளை கேட்கவும் முடியாது, ஆசைப்பட்டவளை திருமணம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? வீட்டிலே மச்சான் இருக்கிறான். நாம் உழைத்து வீட்டுக்கு மனைவியை கொண்டு வந்தால் இலேசாக கொண்டு வந்து விடலாம், ஆசைப்பட்டவளை முடித்து விடலாம். கையிலே தொழிலும் இருக்கிறது, இப்போது முடிக்க முடியாதுள்ளது. 16 வயதில் ஆசைப்பட்டவன் 30 வயதாகி உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். யாருக்கு? தனக்காக. ஏன் தனக்கு சேர வேண்டியது கிடைக்கவில்லை? நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இடைப்பட்ட காலத்திலே அவன் ரகசியமாக பாவம் செய்கிறானே. சகோதரியே, நீ 16 வயதில் திருமணம் செய்யலாம், உன் சகோதரன் 30 வயதில் தான் திருமணம் செய்ய வேண்டுமா? இது என்ன நியாயம்? 16 வயது ஆகிவிட்டால் நீ திருமணம் செய்கிறாய், எல்லாவற்றையும் நீ எடுத்துக் கொள்கிறாய். அதனால் உன்னை பெற்ற தாயின் தந்தையரும் வற்புறுத்தி தந்தால் கூட நீ எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொண்டு அல்லாஹ்வின் சட்டத்துக்கேற்ப நடக்க வேண்டும். இவ்வாறு கணவனுக்கு எடுத்துச் சொல்லி, நியாயங்களை எடுத்துச் சொல்லி உன் கணவனை நீ வழுக்கிக் கொண்டு வா. இன்று நீ எத்தனை இன்பத்தில் இருந்தாலும் பெண்ணே, ஃபிரௌனுடைய மனைவி இருந்த இன்பத்தை நீ அடைய முடியாது. மாபெரிய அரசனாக தன்னைத்தான் கடவுளாக பகிரங்கப்படுத்திக் கொண்டிருந்தான். தங்க கரண்டி தங்க பிளேட்டிலே வைத்து சாப்பிட்ட சமுதாயம், பாலால் தேனால் குளித்த சமுதாயம், உலகத்திலே சுவரலோகம் கட்டி வாழ்ந்த சமுதாயம். அந்த பிரவுனுடைய மனைவி அல்லாஹ்வின் கட்டளை அதை உண்மைக்கு உண்மையாக அறிந்தபோது அந்த அனைத்து இன்பத்தையும் இழந்தாள். அல்லாஹ் அவளை நமக்கு உதாரணம் காட்டுகிறான், அனைத்து இன்பத்தையும் இழக்கிறாள். இன்பத்தை இழந்தது மட்டுமா இல்லை, அதற்கப்பால் இந்த இன்பங்களை இழந்ததன் பின்னர் மாபெரிய கொடுமை ஃபிரௌன் என்ற அந்த வல்லரசனால் ஏற்படும் என்பதை அறிந்து அதையும் ஏற்க தயாராகிறான். எதற்காக? எதற்காக தயாரானாள்? உலகத்தில் அவ்வளவு இன்பத்தை இழப்பது வேறு, அதற்கப்பால் அந்த சர்வதிகார அரசனின் கொடுமையை பார்த்து கொண்டிருந்தவள் அனைத்து கொடுமையும் நனக்கும் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் அவள் அதை ஏற்க தயாரானாள். எதற்காக? அல்லாஹ்விடம் உள்ள சுவனலோகத்து வீட்டிற்காக, சுவனலோகத்து வீட்டிற்காக. எனது அப்பே, எனக்கு உன்னிடத்திலே ஒரு மாளிகையை கட்டித்தா, அவளுடைய பிரார்த்தனை. சுவனலோகம் எனக்கு வேண்டும், இந்த சுவனம் தேவையில்லை என்று உலகத்து சுவனத்தையே இழந்து உலகத்து நரகத்தை அவள் ஏற்றாள் சுவர்க்க பூமிக்காக. ஏன்? இந்த உலகத்தில் சுவனம் இந்த முழு உலகத்தை கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே உள்ள சுவன பூமியில் ஒரு சாட்டை போடுகின்ற இடத்தை கூட வாங்க முடியாது. அந்த சுவன பூமியில் ஒரு சாட்டை போடுகின்ற இடத்தை வாங்க முடியாது. இந்த முழு உலகத்தில் உள்ள அனைத்து வைரூடியம் மாணிக்கம் தங்கங்களை கொடுத்தாலும் சுவர்க்கத்திலே உள்ள பெண் போடுகின்ற ஒரு மொக்காடு துண்டை வாங்க முடியாது. அதை அந்த பெண் புரிந்திருந்தாள்.
அதனால் உலக சொர்க்கத்தை விட்டு மறுமையின் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ்விடம் கேட்டாள். இதை அல்லாஹ் லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எல்லோருக்குமாக அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும், ஆண்களுக்கும் உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. எவ்வளவு பெரிய இன்பத்தை இழந்தாள் சுவனத்திற்காக, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தாள் சுவனத்திற்காக. அக்காலத்தில் அவளால் செய்ய முடிந்தால், அக்காலத்தில் ஒரு பொம்பளையால் செய்ய முடிந்தால், ஏன் ஒரு ஆம்பளையால் செய்ய முடியாது? எனவே ஆண் சிங்கங்களே, நான் ஆண் என்று சொல்லுகின்றீர்களே, நீ உண்மையாக ஆணாக இருந்தால் ஃபிரௌனுடைய மனைவி ஒரு பெண்ணால் செய்ய முடிந்தது. அதை போன்று உனக்கு கஷ்டம் பெறப்போவதில்லை, அது போன்ற இன்பத்தை இழக்கப் போவதும் இல்லை. சிறியதொரு கஷ்டப்பட வேண்டும், அந்த பெண்ணுக்கு கொடுத்த அதே சொர்க்கம் உனக்கும் கிடைக்க வேண்டுமா? அந்த சுவன பூமியிலே உனக்கு ஒரு சாட்டை போடுகின்ற இடமாவது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், நீ கொடுக்க வேண்டியவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்து விட்டு உன்னை நீ பரிசுத்தவானாக ஆக்க வேண்டும் இல்லையா? சுவன பூமியில் சாட்டை போடுகின்ற இடம் கிடைக்காது, மாறாக நரக படுகுழியிலே நெருப்பிலே போட்டு வேதனை செய்யப்படுவாய், நெருப்பினால் காய்ச்சப்படுவாய், பாம்புகளை கொண்டு வேதனை செய்யப்படுவாய், கடினமான சூடான தண்ணீரை கொண்டு வேதனை செய்யப்படுவாய். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வாரிசுரிமை சட்டத்தில் சொத்துக்களை பத்தி கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்பதை பத்தி சொல்லிவிட்டு, இது அல்லாஹ்வினுடைய சட்டம், அல்லாஹ்வினுடைய வரம்புகள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து இந்த வரம்பை யார் மீறுவாரோ அவரை நிரந்தரமாக நரகத்திலே நுழைய வைப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே மறுமையை நம்பி இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்குலமே, மாமாமார்களே, வாப்பாமார்களே, உம்மாமார்களே, மச்சான்மார்களே, மௌலவிமார்களே, அனைவரும் நீங்கள் மறுமையை நம்புகிறீர்கள், அல்லாஹ்வின் சட்ட உண்மையான நம்புகிறீர்கள், அல்லாஹ்வின் வாக்கு உண்மையை நம்புகிறீர்கள், அந்த நரகத்திலிருந்து தப்ப விரும்பினால், நாங்கள் வாரிசுரிமை என்ற பெயரிலே அல்லாஹ் என்னென்ன சொத்து பங்குகளை எல்லாம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அதற்கேற்ப அனைத்தையும் கொடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இந்த விளக்கத்தை அதை விளங்கப்படுத்தி உண்மையின்படி நடப்பதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.